ஓம் சாந்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செல்லமான சிவபாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? சரி, இன்றைய முரளி 25/8/2018. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, தூய்மையாக இருப்பதற்கான உறுதி பூணுவதுதான் உண்மையான ரக்ஷா பந்தனாகும். பாபா கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ராக்கியை கட்டுகின்றார். ராக்கி கன்றது சும்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, அது வந்து தூய்மையா இருப்பதற்கான உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. அப்புறம் பாபா வந்து இந்த 5000 வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் வந்து இந்த ராக்கியை உங்களுக்கு கட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு. மற்ற எந்த யுகத்திலையும் வந்து நம்ம இந்த அளவுக்கு தூய்மையா இருந்து ராக்கி கட்டுறதில்ல, பாபா இந்த சங்கம யுகத்துல தான் வந்து ராக்கி கட்டுறாருன்றாரு. அதாவது நம்ம இந்த ராக்கின்ற எடுத்துக்கிறத விட பாபா நமக்கு ஒரு கணவனா இருக்காரு. நமக்கு ராக்கி வந்து ஒரு தாலியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனசுல அந்த ஒரு உறுதி தன்மை இருக்கும். யார் மேலயும் எந்த ஒரு மோகமோ எந்த ஒரு பற்றும் வராது. எனக்கு என் கணவன் இருக்காரு, என் சிவன் என் கூட இருக்காரு, வேற யாருமே தேவையில்ல, அந்த மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கேள்வியில பாபா சொல்றாரு, தூய்மையாக இருப்போம் என்ற உறுதிமொழி செய்பவர்களுக்கும் கூட யோகத்தில் இருப்பதற்கான சமிக்ஞை ஏன் கிடைக்கின்றது? அதற்கு பதில் சொல்றாரு பாபா, ஏன்னா யோகத்தின் சக்தியின் மூலமா தான் உலகத்தின் வாயு மண்டலத்தையே சாந்தியாக்க அமைதியாக்க முடியும். முழு உலகத்திற்கும் சாந்தி எனும் ஆசையை கொடுப்பதற்கான உபாயம் யோகம் மட்டும்தான். உலகத்தில் அமைதியை பரப்புவதற்காக நீங்க பாபாவை நினைவு செய்யறீங்க. எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு மாயையின் தாக்கம் ஏற்படாது. குழந்தைகளே, இப்போ நீங்க அசரீரி ஆகுங்க, இதுதான் பாபாவோட கட்டளை அப்படின்றாரு பாபா. பாபா சொல்றது, குழந்தைங்க நீங்க யோக சக்தி அடையிறது மூலயமா தான் இந்த உலகத்தையே நீங்க அமைதியாக்க முடியும், சாந்தியாக்க முடியும். அப்ப நமக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளும் தூய்மையாகி இந்த உலகத்தையே தூய்மையாக்குறோம், அமைதியாக்குறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அடுத்து பாபா சொல்றாரு, பாபாவோட கட்டளை என்னன்னா, நீங்க முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்க, பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க. நீங்க இந்த உடல் கிடையாது, இந்த கர்ம இயந்திரங்கள் மூலமா தான் இந்த காரியத்துல எல்லாம் செய்யறீங்க. இந்த கர்ம இயந்திரங்கள் வந்து ஆத்மாவை தான் சார்ந்து இருக்கு. ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடல் அழிஞ்சிடும், அப்புறம் எதுக்குமே இந்த உடல் உதவாது, அது வந்து எரிச்சிடுவாங்க அப்படின்றாரு பாபா. ஆத்மா தான் எப்பவுமே அழிவற்றது, ஆத்மா தான் தன்னுடைய நடிப்பை நடிக்குது. அப்புறம் பாபா சொல்றாரு, ஆத்மாவோட இனிமையான வீடு அந்த சாந்தி தாமம், அது அந்த பரந்தாமம், அங்கதான் அப்பா சிவன் கூட இருக்காரு. ஆத்மாவோட சுய தர்மமே அமைதி தான் அப்படின்றாரு பாபா. சன்னியாசிகள் ஆத்மாவில எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அது வந்து பொய் அப்படின்றாரு பாபா. அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, ஆத்மால அழுக்கு படியுது. தங்கம் எப்படி 24 கேரட் ஒரிஜினல் கோல்டு இருக்குதோ, அதுல ஒரு கொஞ்சம் வெள்ளி சேர்த்துட்டு அது 22 கேரட் ஆயிடுது, கலப்படம் ஆயிடுது இல்லையா, அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கும் ஆத்மாவிலையும் அழுக்கு படியுது. அந்த ஆத்மாவில அழுக்கு போகணும்னா அசரீரி ஆகணும். நான் ஆத்மான்னு நினைச்சு பரம்பிதா பரமாத்மாவா கிட்ட யோகம் செய்யணும், சரீர உணர்வை முற்றிலும் விடணும் அப்படின்றாரு பாபா. துவாபர யுகத்துல இருந்துதான் ஆத்மா தூய்மையை இழக்குது. அப்புறம் வருஷம் வருஷம் நீங்க ராக்கி கொண்டாடுறீங்க, அதாவது துவாபர யுகத்துல இருந்துதான் நீங்க இந்த ராக்கி பண்டிகையை கொண்டாடுறீங்க அப்படின்றாரு பாபா. எப்படி வருஷம் வருஷம் ராவணனை எரிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் வருஷம் வருஷம் ராக்கியை கட்டுறீங்க. ராக்கி கட்டுறதுனால அதோட உண்மையான அர்த்தத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் ராக்கி கட்டுறதுனால எதுவுமே ஆகாது, குழந்தைங்க கண்டிப்பா உறுதிமொழி எடுக்கணும். பாபா நாங்க நிச்சயமா தூய்மையா இருப்போம்னு உறுதிமொழி எடுங்க அப்படின்றாரு பாபா. மனிதர்ல இருந்து தேவதையாக மாத்துறது அந்த ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். இப்போ இந்த கலியுகம் எல்லாமே பொய்யானதா இருக்கு, ஏன்னா மாயை ஃபுல்லா பொய்யானதா இருக்கு, இந்த தேகம் ஃபுல்லா பொய்யானது இருக்கு, மொத்தமே இந்த உலகமே பொய்யானதா இருக்குன்றாரு பாபா. சிவபாபா வந்துதான் உண்மையானவங்களா மாத்துறாரு. சத்தியுகம் திரேதா யுகத்துல
இந்த பொய் என்ற பேச்சுக்கே இடமில்ல. அங்க எப்பவுமே சத்தியம் உண்மை மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்கேயோ பொய் தான் அதிகமா இருக்கு. யாரை பார்த்தாலும் பொய் பேசிக்கிட்டே இருக்காங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாவ ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாக்களா ஷிவ பாபா தான் மாத்துறாரு. நீங்க பாபா கிட்ட எந்த தப்பும் இல்ல ஏதாவது பாவம் செஞ்சிட்டாலும் அத பாபா கிட்ட மறைக்காம சொல்லிட்டா தண்டனை பாதியா குறையும் அப்படின்றாரு பாபா. பாவம் மீதி பாவத்தை யோக மூலயமா, அதாவது பாபாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் எரியும் அப்படின்றாரு பாபா. உலகத்துல இருக்கிற மனுஷங்க இப்ராஹிம், புத்தர், இயேசு கிறிஸ்து இவங்கெல்லாம் எப்போ பூமிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா சுயம் பகவானாகிய சிவ பாபா எப்போ வந்தாரு, வந்து என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியல. யாரு ஸ்ரீ நாராயணர், யாரு ஸ்ரீ லக்ஷ்மின்னு கூட தெரியாம அவங்க மகிமைய சும்மா பாடிக்கிட்டே இருக்காங்க. மாயா உங்களை இப்ப ரொம்ப ரொம்ப கல் புத்தி உடையவங்களா ஆக்கிடுச்சு. சிவபாபா வந்துதான் நம்மள தங்க புத்தியா மாத்துறாரு அப்படின்றாரு. அப்புறம் பாபா சொல்றாரு, குழந்தைங்க ராக்கி கட்டி நிச்சயமா தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருந்து பாபாவை நினைவு பண்ணாதான் பொக்கிஷங்கள் கிடைக்கும். எவ்வளோ நினைவு பண்றீங்களோ அந்த அளவு பொக்கிஷங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க தூய்மையா இருந்து பாபாவோட நினைவோடு இருந்தாதான் உலகத்தின் வாயுமண்டலத்தை சாந்தியாக்க முடியும். முழு உலகத்துக்கும் அமைதி சாந்தி கிடைக்கும். எந்த அளவு பாபாவின் நினைவு இருக்குமோ அந்த அளவுக்கு மாயோட தாக்கம் இருக்காதுன்றாரு பாபா. நீங்க 63 பிறவியா ஏமாந்து போயிட்டீங்க. இது ரொம்ப மோசமான உலகமா இருக்கு. இப்போ எல்லாரும் உறுதிமொழி எடுங்க, நான் நிச்சயமா தூய்மையா இருந்து சுகத்தின் ஆஸ்தியை அடைவேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க சொல்றாரு பாபா. எப்படி வக்கீல், அதாவது சீனியர் வக்கீல ஒரு ஜூனியர் வக்கீல தனக்கு சமமா ஆக்குறாரோ, அதே மாதிரி ஞான கடலான ஷிவபாபாவும் குழந்தைங்களை மாஸ்டர் ஞான கடலா மாத்துறாரு. ஆனா அதுக்கு முழு முயற்சி வேணும். இந்த ஞானத்தை முழு முயற்சியா படிக்கணும், அப்பதான் நீங்க முதல்ல தேர்ச்சி அடைவீங்க அப்படின்றாரு பாபா. நீங்க எல்லோரும் ராவணன ராஜ்யத்துல இருந்துகிட்டு பதீத பாவன சீதாராமன் பாடுறதுனால எதுவுமே நடக்காது. அந்த ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைச்சா மட்டும்தான் ராவணனை வெல்ல முடியுன்றாரு பாபா. இப்போ நீங்க கண்ணாடியில போய் பாருங்க. நீங்க 16 கலைகள் கொண்டு சம்பூர்ண நிர்விகாரியா இருக்கீங்களா? உங்களை ஆத்மானு நிச்சயம் செஞ்சிட்டீங்களான்னு பாருங்க. உங்க ஆத்மாவோட அப்பா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் நாஸ்திகர் தான். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க 16 கலைகள் கொண்டு சம்பூர்ண நிர்விகாரி ஆயிட்டீங்களா? இன்னும் நம்ம ஆகல. உங்களை பாபான நிச்சயம் செஞ்சு உங்களை உங்க அப்பா வந்துட்டு பரம்பிதா பரமாத்மா தான் அப்படின்னு தான் நிச்சயம் புத்தி உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சுன்னா ஓகே, வரலைன்னா நீங்க இன்னுமே நாஸ்திகரா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. அப்புறம் எப்படி ஒரு நாஸ்திகர் ஸ்ரீ லக்ஷ்மிய மனம் கல்யாணம் செய்ய முடியும் அப்படின்றாரு பாபா. அதனாலதான் நான் வந்து உங்களை மாயா கிட்ட இருந்து முழுமையா விடுவிக்கிறேன். அதனால நீங்க ஸ்ரீ நாராயணரை கல்யாணம் செய்ய தகுதி அடையவங்கிற ஆகுறீங்க. எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். உங்க முயற்சி எந்த அளவுக்கு இருக்குமோ, நீங்க என்ன ஆஸ்தி அடைவீங்களோ அது பாபாவுக்கு முன்கூட்டியே தெரியும்ன்றாரு பாபா. இந்த கலியுகத்துல மரணன்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் நடக்குது. ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லை. அங்க ஒரு மனுஷனுக்கு 150 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. அப்புறம் ஆயுள் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் சந்தோஷமா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுப்பாங்க அப்படின்றாரு பாபா. ஆனா இந்த உலகத்துல ஒருத்தர் ஆயுள் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு கவலைப்பட்டு துக்கப்பட்டு அவ்வளோ கஷ்டப்படுவோம் பாபா. என்ன சொல்றாருன்னா, அவங்க பாட்டு முடிஞ்சிருச்சு, அவங்க சந்தோஷமா இன்னொரு சரீரம் எடுக்கிறாங்க. நீங்க அதனால நீங்க எந்த துக்கமும் பட வேணாம் அப்படின்றாரு பாபா. அப்புறம் ஆத்மா எவ்வளவு சிறிய ஒரு புள்ளியா இருக்கு, அதுல எல்லா முழு அழிவற்ற நடிப்பும் அடங்கியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயம், ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் அப்படின்றாரு பாபா. ஒரே ஒரு சிவபாபா தான்
தூய்மையற்ற இருந்த குழந்தைங்களை தூய்மையாக்கும் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு. யாரெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானன் ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நல்லதுன்ட்டு பாபா முரளியை முடிச்சிட்டாரு. பாபா இன்னைக்கு ஃபுல் முரளியே வந்துட்டு தூய்மையாகணும். ராக்கி சும்மா மட்டும் கட்டிட்டா பத்தாது, எனக்கு நீங்க வந்து உறுதிமொழி கொடுங்க. இதுக்கப்புறம் பாபா நான் கண்டிப்பா தூய்மையா இருப்பேன், எனக்கு எல்லாமே நீங்க தான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டு ராக்கி கட்டுங்க, அதனால தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா ஃபுல் முரளி அதையே சொல்லிட்டு இருந்திருக்காரு. நம்ம படிக்கிறவங்களும் சரி, கேட்கறவங்களும் சரி, ராக்கி கட்டுறவங்களும் சரி, எல்லாரும் இந்த விஷயத்த கண்டிப்பா மைண்ட்ல எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப எல்லாமே ராக்கி கட்டுற ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா? யாருக்கு தெரியலனாலும் கூட சொல்லுங்க, தூய்மை பத்தி சொல்லுங்க. ராக்கி இதனாலதான் கட்டுறோம், நம்ம எல்லாரும் ஒரே ஒரு தந்தையோட குழந்தைங்க, நம்ம எல்லாரும் சகோதரன் சகோதரிகள், நம்ம நிச்சயமா தூய்மையா இருந்து அந்த ஆஸ்தியை அடையணும்னு சொல்லி அந்த விளக்கத்தை சொல்லுங்க. சதா பாபா நினைவோடு இருங்க, சதா பாபா வழிபடி நடங்க. ஓம் சாந்தி, லவ் யூ பாபா.